Hello guys, welcome back to our channel rajasekarbalaedu. Bharathiar University affiliated non autonomous colleges la BCom CA padikkudiya students ku exam tips in the video la paakaporam. Adum particular practical exams la vande eppadi 100% marks 100ku 100 eppadi vaangiradhu abingiradha sambandhapatta exam tips idhula paakaporam. Romba romba useful ah irukum. Okay va, first year, second year, third year moonukume moonu pethukume vande paathina BCom CA la practical exams இருக்கு. 3 வருஷம் படிக்கிறவங்களுக்கும் அதுல வந்து நல்ல ஸ்கோர் மார்க் வந்து ஸ்கோர் பண்றது எப்படிங்கறத இந்த எக்ஸாம் டிப்ஸ் பார்க்க போறோம். இது வந்து பிகாம் சிஏக்கு மட்டுமா அப்படின்னு அப்கோர்ஸ் அதனுடைய சப்ஜெக்டை சொல்லி நான் சொல்ல போறேன். இதே மாதிரி இந்த டிப்ஸ் வேற கோர்ஸு கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேற எந்த கோர்ஸுக்கு அது மாதிரி பிராக்டிக்கல் எக்ஸாம் டிப்ஸ் வேணும்னு எதிர்பார்க்குறீங்களோ அது சம்மந்தப்பட்டது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க, நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார் யூனிவர்சிட்டியினுடைய கரிக்குலத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னா, அஃபிலேட்டட் காலேஜஸ்னுடைய கரிக்குலம் 2021-22 வந்து நியூ சிலபஸை வந்து ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. அதில் வந்து மார்க் பேட்டர்ன் எல்லாமே மாற்றிட்டாங்க. இன்டர்னல் வந்து 50 மார்க்ஸ் பர் ஈச் பேப்பர், அதே மாதிரி வந்து தியரிக்கு வந்து ஒரு 50 மார்க்ஸ். இது ப்ராக்டிக்கலும் மாறி இருக்கு. ஓகேவா, ஸோ ப்ராக்டிக்கல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர்ஸுக்கு வந்து என்ன சப்ஜெக்ட் இருக்குன்னு பாருங்க. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் எம்எஸ் ஆஃபீஸ் ப்ராக்டிக்கல் 1 இருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டர்லேருந்து 4 ஹவர்ஸ் பர் வீக் வந்து கிளாஸஸ் இருக்கும், ப்ராக்டிக்கல் கிளாஸஸ். ஆனால் எக்ஸாம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் செம்மில் இருக்காது. ஸோ செகண்ட் செம்மில் தான் வந்து பாருங்க, இது செகண்ட் செமஸ்டர். இங்கே வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் எம்எஸ் ஆஃபீஸ் ப்ராக்டிக்கல் 1 இருக்கு. ஸோ இன்டர்னல் மார்க் வந்து 50 மார்க்ஸ் இங்கே கர்சர் வச்சு காமிக்கிறேன். எக்ஸ்டர்னல் வந்து நீங்கள் வந்து அதாவது என்னென்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாம் பண்ணுறீங்க இல்லையா, அது வந்து 50 மார்க்ஸு. இதுக்கு வந்து இன்டர்னலாக போடுறது வந்து 50 மார்க்ஸ். இப்போ வந்து இது ஃபர்ஸ்ட் இயர்ஸுக்கு. அதே மாதிரி செகண்ட் இயருக்கு பார்த்தீங்கன்னா தேர்ட் செமஸ்டரில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆரக்கல் தான் வந்து ப்ராக்டிக்கல் 2 வந்து ப்ராக்டிக்கல் முடிச்சிருப்பாங்க. 4 ஹவர்ஸ் பர் வீக் ப்ராக்டிக்கல் ஹவர்ஸு. ஆனால் எக்ஸாம்ஸ் வந்து இப்போ தேர்ட் செமஸ்டரில் இருக்காது, ஃபோர்த் செமஸ்டரில் மட்டும்தான் வந்து பாருங்க இந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆரக்கல் அண்டு C++. ஓகேவா, ஸோ ஆரக்கல் வந்து தேர்ட் செமஸ்டரில் படிச்சுட்டு C++ வந்து ஃபோர்த் செமில் படிச்சுட்டு ரெண்டும் சேர்ந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் வந்து ஃபோர்த் செமஸ்டரில் தான் இருக்கும். அதாவது இப்போ பிகாம் சிஏ செகண்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோர்த் செமஸ்டர் படிக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து இருக்கும். இன்டர்னல் மார்க் வந்து 50 மார்க்கு, ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எக்ஸ்டர்னல் வந்து 50 மார்க்கு, மொத்தம் 100. ஓகேவா, ஆனால் தேர்ட் இயர் வந்து இன்னும் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வரல. தேர்ட் இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பழைய சிலபஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா 2020-21 அட்மிஷன் ஆன ஸ்டூடெண்ட்ஸு அவங்க வந்து என்னென்னா ப்ராக்டிக்கல் 3 அவங்களுக்கு விஷுவல் பேசிக் வந்து 5th செம்மில் படிச்சிருவாங்க, ப்ராக்டிக்கல் பண்ணிடுவாங்க பர் வீக்கு 4 ஹவர்ஸு. அது ஆனால் 6th செமஸ்டரில் வந்து வெப் டிசைனிங் இருக்குது, அந்த பேப்பரை வந்து 6th செமஸ்டர் படித்து விஷுவல் பேசிக்கும் வெப் டிசைனிங் ரெண்டும் சேர்ந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாமும் இப்போ கரண்ட் இயர் தேர்ட் இயர் பிகாம் சிஏ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ப்ராக்டிக்கல் பண்ணுவாங்க. ஆனால் இந்த 2020-21 அட்மிஷன் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஃபைனல் இயர் எழுதக்கூடிய படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்டர்னல் 40, எக்ஸ்டர்னல் வந்து 60. ஓகேவா, புரியுது இல்லையா? ஸோ மார்க் சிஸ்டமே சேஞ்ச் ஆகுது. இப்போ வந்து நம்ம சிலபஸ் வந்து எப்படி நம்ம வந்து மார்க் எப்படி ஸ்கோர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இயர் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எம்எஸ் ஆஃபீஸ் ப்ராக்டிக்கல் ஒன்று தான் டைட்டில். அதில் வந்து ஆஸ் பர் சிலபஸ் என்னென்ன கவர் ஆகுதுன்னா பாருங்கள், எம்எஸ் வேர்டு வந்து கவரேஜ் ஆகுது. இதுதான் வந்து டோட்டல் என்னென்ன ப்ரோக்ராம்ஸும் கொடுத்துருக்காங்க. வேர்டில் வந்து 6 இருக்குது, எக்ஸலில் வந்து பார்த்தீங்கன்னா 5 இருக்குது, பவர் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மூணுமே. ஓகேவா, ஸோ இது வந்து 2 செமஸ்டரில் நடத்தியிருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பாயிண்ட் ரொம்ப நமக்கு வந்து கஷ்டம் கிடையாது, ரொம்ப ஈஸியர்னு பார்த்தீங்கன்னா பிபிடி போடுறது தான். ஸோ இதில் மேக்ஸிமம் வந்து எப்படி ஸ்லைடு ஒர்க் அவுட் பண்ணுறது எல்லாமே வந்து நீங்கள் கற்று வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக பவர் பாயிண்ட் வந்து ஒரு கொஸ்டின் கொடுத்துருவாங்க. இப்போ நான் இடத்துல சொல்லிடுறேன், ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து ப்ராக்டிக்கல் லேபுக்கு போகிறப்ப வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து லேப் ரெக்கார்டு வந்து இருக்கு இல்லையா, லேப் ரெக்கார்டில் லேப் இன்சார்ஜ் அண்டு ஸ்டாஃப் இன்சார்ஜ் சைன் வாங்கியிருக்கணும். அதே மாதிரி சில அப்புறம் HOD-ட்ட சைன் வாங்கியிருக்கணும். இதெல்லாம் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் அது லேப் ரெக்கார்டாகவே கன்சிடர் பண்ணுவாங்க. இது வந்து எல்லாருக்குமே, ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே அவங்க எல்லாமே லேப் ரெக்கார்டு வந்து ரெக்கார்ட் நோட் புக் இல்லாமல் லேபுக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க யூனிவர்சிட்டி எக்ஸாம் டைமில். ஓகேவா, உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு 2 ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். இப்போ நான் ஃபஸ்ட் இயர்க்கு சொல்கிறேன். ஸோ எம்எஸ் வேர்டு, எம்எஸ் எக்ஸல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பாயிண்ட். இது ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட் செமஸ்டரில் இருக்கக்கூடிய சிலபஸ்ஸு. அதுக்கப்புறம் மத்தியம் செகண்ட் செமஸ்டரில் என்ன இருக்குது அப்படின்னா எம்எஸ் ஆஃபீஸே தான், அதே தான். ஆனால் அதில் வந்து ஆக்சஸ் எம்எஸ் ஆக்சஸும் டேலி அண்ட் இன்டர்நெட் இது எல்லாமே இருக்குது. அப்போ 5 ஹெட்டிங்ஸ் வந்து நமக்கு இருக்குது. ஓகேவா, டேலி, இன்டர்நெட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் ஆக்சஸ்ஸு, வேர்டு, பவர் பாயிண்ட்டு, எக்ஸல், இது எல்லாமே இருக்குது. ஸோ இதில் இத்தனையும் சேர்ந்து இதெல்லாம் மொத்தம் 2 ப்ரோக்ராம் கொடுப்பாங்க. ஓகேவா,
ஸோ இன்டர்னல் வந்து பார்த்தீங்கன்னா 50 மார்க்ஸுங்கிறது ஸ்டாஃப் டோட்டலாக கொடுத்துருவாங்க. ஸோ யூ ஷுட் நாட் லூஸ் ஒன் மார்க், ஒன் சிங்கிள் மார்க் கூட நீங்கள் லூஸ் பண்ணக்கூடாது. 50 மார்க் ஃபர்ஸ்ட் இயர்ஸ்க்கு இன்டர்னல்னால் கண்டிப்பாக நீங்கள் 50 மார்க் வாங்கிடணும். எப்படின்னா சொன்ன டைமில் நீங்கள் லேப் ரெக்கார்டு வந்து சப்மிட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி சொன்ன லேப் அவர்ஸை நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்டாஃப் வந்து தயக்கமே பட மாட்டாங்க. ஸோ 50 அவுட் ஆஃப் 50 உங்களுக்கு மார்க்ஸ்க்கு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி வந்து எக்ஸ்டர்னல் வந்து 50 மார்க் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, இப்போ பிகாம் சிஏ ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டடிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ப்ரோக்ராம் கொடுத்துருப்பாங்க. அந்த 2 ப்ரோக்ராமும் தான், அப்படி சாய்ஸ் எல்லாம் கிடையாது. இப்போ வந்து வேர்டு பவர் பாயிண்ட் கொடுக்கலாம், அல்லது அக்சஸ் டேலி கொடுக்கலாம், அல்லது வந்து வேர்டு இன்டர்நெட் கொடுக்கலாம். எப்படி வேணால் காம்பினேஷனில் போட்டு உங்களுக்கு வரும். அதனால் இது வந்து ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்டே கிடையாது. ப்ராக்டிக்கலில் எல்லாம் எம்எஸ் வேர்டுங்கிறது வந்து ஜென்ரலாக எல்லாருமே தெரிஞ்சு வச்சுருக்கோம். அதனால் ஈஸியாக நம்ம மார்க் ஸ்கோர் பண்ணிட முடியும். அதனால் ரெண்டுமே வந்து நல்லா அட்டன் பண்ணிடலாம். அதனால் சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய சிலபஸ் இருக்கக்கூடிய இதில் மட்டும்தான் கேட்பாங்க. இது இல்லாத கொஸ்டின்ஸ் வரவே வராது. இதுக்குள்ளே தான் வரும். அக்சஸ் கேட்குறாங்கன்னா 5 கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, 1, 2, 3, 4, 5 நீங்கள் இருக்குது. இந்த 5 குள்ள இருந்து தான் அக்சஸ் வரும். ஓகேவா? ஸோ அதனால் லேப் ரெக்கார்டிங் என்ன பண்ணியிருக்கீங்களோ அதில் இருந்து வரக்கூடியது நீங்கள் கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி காமிச்சு நீங்கள் அவுட்புட் காமிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து 50 அவுட் ஆஃப் 50 போட்டுருவாங்க. ஸோ 100% மார்க்ஸ் ஈஸியாக எடுத்துடலாம். ஓகேவா? புரியுது இல்லையா? ஃபர்ஸ்ட் இயர்ஸுக்கு ஆனால் எக்ஸாம் ஹாலுக்கு வந்து அந்த ப்ராக்டிக்கல் லேப்ல யார் இருப்பாங்கன்னா ஸ்கில்டு ஒருத்தர் இருப்பாங்க. ஓகேவா? கம்ப்யூட்டர் வந்து ஏதாவது ஒர்க் ஆகல, ஸ்டக் ஆகுது, அல்லது வந்து கனெக்ட் ஆக மாட்டேங்குதுங்கிற மாதிரிலாம் இருந்ததுன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஸ்கில்டு எக்ஸாமினர் இருப்பாங்க. அப்புறம் இன்டர்னல் எக்ஸாமினர், உங்கள் சப்ஜெக்ட் ஹேண்டில் பண்ண ஸ்டாஃப் வந்து இருப்பாங்க. அப்புறம் எக்ஸ்டர்னல் எக்ஸாமினர்னு சொல்லிட்டு அவுட் சைடு காலேஜிலேருந்து வந்துருப்பாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து தான், இன்டர்னல் எக்ஸாமினர் அண்ட் எக்ஸ்டர்னல் எக்ஸாமினர் சேர்ந்து தான் மார்க் டிசைட் பண்ணுவாங்க. அப்கோர்ஸ் மேக்ஸிமம் இன்டர்னல் எக்ஸாமினர்லாம் கேட்டு டிஸ்கஸ் பண்ணி தான் மார்க் அவார்ட் பண்ணுவாங்க. அதனால் ப்ராக்டிக்கலை பொறுத்த வரைக்கும் 100 அவுட் ஆஃப் 100 நீங்கள் எடுக்கணும்னா நீங்கள் லேப் ஸ்டாஃபோட அல்லது உங்கள் லேப் ஹேண்டில் பண்ண உங்கள் காலேஜ் ஸ்டாஃபோட டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃபோட நல்ல ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப் இருந்ததுன்னா கண்டிப்பாக நல்லாவும் நீங்கள் ப்ராக்டிக்கல் பண்ண முடியும், நல்ல மார்க்கும் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ செகண்ட் பிகாம் சிஏ போயிடலாம். அவங்க வந்து 3rd செமஸ்டரில் வந்து ஆரக்கிள் வந்து ப்ராக்டிக்கலாக வந்து பண்ணிடுவாங்க. லேப் அப்போவே ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க. பாருங்கள் ஆரக்கிள் வந்து 1, எத்தனை கொஸ்டின் இருக்குன்னு பாருங்கள். 2 இருக்கு, 3, 4, 5, ஓகேவா, 6, 7 கொஸ்டின்ஸுக்கு ஆரக்கிள். ஆரக்கிள் 7 ப்ரோக்ராமும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் 3rd செமஸ்டர்லேயே கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. தரோ பண்ணி வச்சுக்கோங்க. 7மே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இந்த 7க்குள்ளே இருந்தே தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். அதனால் உங்களுக்கு நிறைய காலேஜஸ்ல வந்து ப்ராக்டிக்கல் வந்து மாடல் கூட வைக்கிறாங்க. ஸோ அதுலேயே நீங்கள் தரோ பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஆரக்கிள் எல்லாம் வந்து ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு அவுட்புட் வராது, தப்பாக வரும். ஸோ கொரிஸ் இதெல்லாம் கொரிஸ் கேட்குறாங்க இல்லையா, இதில் கேட்கக்கூடிய கொரிஸ் எல்லாமே உங்களுக்கு நீங்கள் பண்ணி காமிக்க சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ப்ரோக்ராம் போட்டு ஓகே இது வந்து டேபிள் எல்லாமே கிரியேட் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன கொரிஸ் கேட்குறாங்களோ அதை போடுறப்ப அந்த ரிசல்ட் வந்து உட்காரணும். அதை பார்த்து தான் உங்களுக்கு வந்து மார்க் கொடுப்பாங்க. இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு காலேஜில் லேபர்ஸ் கிடைக்கல, இல்லை டைம் ரொம்ப கம்மியாக இருக்குங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வெளியில் ஏதாவது கம்ப்யூட்டர் சென்டர் போய் கூட இது எல்லாமே நீங்கள் திரும்ப திரும்ப வந்து ப்ரோக்ராம் ஒர்க் அவுட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து நல்லா தரவு பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக மார்க் அடிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த செகண்ட் பிகாம் சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 4th செமஸ்டர் என்ன படிக்கிறாங்க ப்ராக்டிக்கல் அப்படின்னா, பாருங்க இந்த 4th செமஸ்டர் ப்ராக்டிக்கலில் வந்து C++ படிச்சுருவாங்க. C++ தியரி தனியாக படிச்சுருவாங்க 100 மார்க்ஸுக்கு. இது வந்து ப்ராக்டிக்கல் C++ இருக்கும். C++ மட்டும்தான் கொஞ்சம் டஃப்பான ஒரு ப்ரோக்ராம் ஓரியன்டட் பேப்பர், ப்ராக்டிக்கல் பேப்பர் அப்படிங்கிறனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணோம். எல்லாம் நிறைய மிஸ்டேக்ஸ் வந்துருச்சுன்னா, எரர்ஸ் காமிச்சதுன்னா உங்களுக்கு வந்து அவுட்புட் கிடைக்காது, ப்ரோக்ராம் ரன் ஆகாது. அதனால் வந்து உங்களுக்கு வந்து எரர்ஸ் இல்லாமல், எரர்ஸ் வந்தாலும் அதை ரெக்டிஃபை பண்ணுற அளவுக்கு நமக்கு அந்த நாலேஜ் கிரியேட் பண்ணிக்கணும். அதனால் C++ கண்டிப்பாக நீங்கள் நல்லா ஒர்க் அவுட் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு வந்து ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். ஸோ C++ பார்த்தீங்கன்னா நிறைய 12 ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாம் ஒவ்வொன்றுமே வந்து காமர்ஸ் பேஸ்டாக இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து கண்டிப்பாக நீங்கள் மனப்பாடம் பண்ணியே ஆகணும். லாஜிக் புரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுக்கு சப்போஸ் எக்ஸாமில் வந்து எரர்ஸ் வந்துச்சு C++ல, அல்லது வந்து ஆரக்கிளில் வந்து ஏதாவது 2 கொரிஸ் நம்ம பண்ணலைன்னா கூட உங்களுக்கு ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிவிடுவாங்க. ஆனால் C++ பொறுத்த வரைக்கும் எரர்ஸ் காமிச்சோன்னா எரர்ஸ் தகுந்த மாதிரி மார்க் ரிடியூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எரர்ஸ் வந்துட்டால் கூட நீங்கள் வந்து அது எரர்ஸை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணி ரெக்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா
ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கு வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் தான் வேணும். ஓகேவா? டைம் கிடைக்கிறப்ப உங்கள் லேபு காலேஜில் லேப் வந்து ஃப்ரீயாக இருக்குங்கிற மாதிரி இருந்ததுன்னா பர்மிஷன் வாங்கிட்டு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அல்லது அந்த லேப் வந்து உங்கள் லேப்டாப்பில் கூட நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் சி பிளஸ் பிளஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி அதை கூட நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். அப்படி பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஓகேவா? இப்போ தேர்ட் இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் செமஸ்டர்ல வந்து விஷுவல் பேசிக் தான் ப்ராக்டிக்கல் எக்ஸாமு. அதுக்குண்டான ப்ரோக்ராம்ஸ் வந்து உங்களுக்கு ஃபிஃப்த்தில் ஃபுல்லாகவே நடத்தி முடிச்சிருப்பாங்க. ஓகேவா? 15 ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. தேர்ட் இயர் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். தேர்ட் இயருங்கிறது வந்து உங்களுக்கு வந்து இன்டர்னல் 40 மார்க்ஸ் தான், எக்ஸ்டர்னல் வந்து 60. ஸோ இதுலேயும் ரெண்டு கொஸ்டின். செகண்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஆரக்கிள் அண்டு சி பிளஸ் பிளஸ் இருந்தது இல்லையா? ஸோ ரெண்டில் ரெண்டு ஒவ்வொரு ப்ரோக்ராம் கொடுப்பாங்க. ஆரக்கிள்லேருந்து ஒரு ப்ரோக்ராம் இருக்கும், சி பிளஸ் பிளஸ் வந்து ஒரு ப்ரோக்ராம். இந்த ரெண்டு தான் காம்பினேஷன் போட்டு கொடுப்பாங்க. அதை வச்சுட்டு இந்த ரெண்டையுமே நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணணும். சப்போஸ் ஒன்னை ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு இன்னொன்று வந்து விட்டுறாதீங்க. சப்போஸ் ரெண்டுமே வந்து அவுட்புட் காமிக்கணும், டோட்டலாக ஃபைனலாக காமிங்கன்னு சொல்கிறப்ப நீங்கள் ஒன்று ஒர்க் ஒன்று ப்ரோக்ராம் போட்டு அவுட்புட் வருதுன்னா கூட அதை நீங்கள் மினிமைஸ் பண்ணி வச்சுட்டு அடுத்ததுக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், ஒர்க் பண்ணுங்கள். அதனால் அதை உடனே வந்து க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அதே மாதிரி தான் தேர்ட் இயர்லேயும் வந்து விஷுவல் பேசிக்கும், நீங்கள் விஷுவல் பேஸுக்கு 15 ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, ஃபிஃப்த்திலே பண்ணி முடிச்சிருப்பீங்க. நீங்கள் ரிவிஷன் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? அதனால் வந்து இதை கூட நீங்கள் வந்து விஷுவல் பேஸிக்கெல்லாம் வந்து உங்கள் லேப்டாப்பில் வந்து அல்லது உங்கள் பிசியில் கூட இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அதை ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து சிக்ஸ்த்து செம்மில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதை சிக்ஸ்த்து செம்மு, சிக்ஸ்த்து செம்முக்கு உண்டான ப்ராக்டிக்கல் வந்து என்ன அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். ஓகேவா? சிக்ஸ்த்து செம்மில் பார்த்தீங்கன்னா வெப் டிசைனிங் வந்து ப்ராக்டிக்கலாக வருதும். விபியும் விஷுவல் பேசிக் படிச்சிங்க இல்லையா, அது வந்து ஃபிஃப்த்தில் படித்து முடிச்சிருப்பீங்க, ஆனால் எக்ஸாம் நடத்தியிருக்க மாட்டாங்க. இப்போ தான் வெப் டிசைனிங்கும் விபியும் சேர்ந்து ப்ராக்டிக்கலாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 ப்ரோக்ராம்ஸ் இருக்குது வெப் டிசைனிங்கில் HTML. ஸோ இது வச்சு இதையும் நல்லா தரவு பண்ணிட்டீங்க. அதில் ஒரு ப்ரோக்ராமும், விபியில் ஒரு ப்ரோக்ராமும், HTML ஒரு ப்ரோக்ராம், அதாவது வெப் டிசைனிங்கில் ஒரு ப்ரோக்ராமும் வரும். இந்த ரெண்டுமே கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். 60 மார்க்ஸ் இதில் எக்ஸ்டர்னலில், இன்டர்னல் 40 தான். இன்டர்னலில் நீங்கள் மார்க்கே லூஸ் பண்ணக்கூடாது, ஃபுல்லாக வாங்கிடணும். இதில் ரெண்டு ப்ரோக்ராம் அப்படிங்கிறப்ப HTML ஈஸியாக பண்ணிடலாம், ஈஸியாக தான் இருக்கும். அதனால் வந்து இதில் விஷுவல் பேசிக் மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா படிச்சிட்டிங்கன்னா நல்ல ப்ராக்டிக்கல் வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ பாரதியார் யூனிவர்சிட்டி அஃபிலேட்டட் காலேஜஸ்க்கு உண்டான ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் யூஜிக்கு அடுத்த மாதம் April 10th ஸ்டார்ட் ஆகுது. அதனால் நிறைய ப்ரோக்ராம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு கிவ் யுவர் கான்சன்ட்ரேஷன் ஒன்லி டு த ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ். இப்போ ப்ராக்டிக்கல் எக்ஸாம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ப்ராக்டிக்கல் முடிஞ்சதுன்னா அப்பாடான இருக்கும், அதுக்கப்புறம் தியரி நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கலாம். கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணிவிடுவாங்க, ஆனால் ப்ராக்டிக்கல் வந்து நீங்கள் ப்ரோக்ராம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டே இருங்க. அப்போ தான் அங்கே போய் ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணிங்கன்னா அந்த ஐடியாஸ் வந்துடும். ஓகேவா? அதனால் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணுங்கள். ஸோ பாரதியார் யூனிவர்சிட்டி பிகாம் சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் வந்து April 10th ஸ்டார்ட் ஆகுது. நல்லா எக்ஸாம் பண்ணி எக்ஸாம் நல்லா ப்ராக்டிக்கல் எக்ஸாம் முடிச்சு நல்ல மார்க், 100% மார்க் கீழே வாங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எய்மோட ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அட்டன் பண்ணி மார்க் ஸ்கோர் பண்ணுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் ஆன் பிகாஃப் ஆஃப் அவர் சேனல். தேங்க்யூ.